இந்த காணொலியில நம்ம என் அமைப்பை பற்றி சில பயிற்சி கணக்குகள் மூலம் பார்க்க போறோம் என் அமைப்புனா என்ன ஒரு தொடர் வரிசையில ஒரு எண்ணிலிருந்து அடுத்த எண்ணிற்கு செல்வதற்கு ஒரு குறிப்பிட்ட வரிசை முறை பின்பற்றப்படுவதுதான் என் அமைப்பு இப்ப முதல் வரிசையை பாருங்க நாலிலிருந்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறிலிருந்து அறுபத்தி ஏழு இப்போ இந்த தொடர் வரிசையில என்ன வரிசை முறை பின்பற்றப்பட்டிருக்கும் என்ன பண்ணுனா நமக்கு நாலிலிருந்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்திலிருந்து நாப்பத்தி ஆறு நாப்பத்தி ஆறுல இருந்து அறுபத்தி ஏழு கிடைக்கும் முதல் இரண்டு என்னான நாளையும் இருபத்தி ஐந்தையும் பார்த்தா இருபத்தி ஐந்து கண்டிப்பா நாளின் மடகு கிடையாது அப்ப நம்ம இத வேறு விதமா யோசிப்போம் இந்த நாளோட நம்ம இருபத்தி ஒன்ன கூட்டினால் நமக்கு இருபத்தி ஐந்து கிடைக்கும் சரியா அப்போ இதே முறைய மத்த எண்களுக்கும் நம்ம ஒத்து போகுதான்னு பாப்போம் இப்போ இந்த இருபத்தி ஐந்தோட இருபத்தி ஒண்ணு கூட்டுனா நமக்கு நாப்பத்தி ஆறுன்னு கிடைக்கும் இப்ப நாப்பத்தி ஆறோட இருபத்தி ஒண்ணு கூட்டுனா நமக்கு அறுபத்தி ஏழுன்னு கிடைக்கும் இப்படி இருபத்தி ஒண்ணு கூட்டிக்கிட்டே போகலாம் இப்போ இந்த அறுபத்தி ஏழோட இருபத்தி ஒண்ணு கூட்டுனா நமக்கு என்ன கிடைக்கும் ஆமா எண்பத்தி எட்டுன்னு கிடைக்கும் இந்த எண்பத்தி எட்டோட இருபத்தி ஒன்று கூட்டினா நமக்கு நூத்தி ஒன்பதுன்னு கிடைக்கும் இப்படி நம்ம கூட்டிக்கிட்டே போகலாம் சரியா அப்போ இந்த தொடர் வரிசையில் ஒரு எண்ணிலிருந்து அடுத்த எண்ணிற்கு செல்வதற்கு நம்ம இருபத்தி ஒன்று திரும்ப திரும்ப கூட்டிக்கிட்டே போறோம் இப்போ இரண்டாவது தொடர் வரிசையை பாருங்க மூன்றில் இருந்து ஆறு ஆறிலிருந்து பன்னிரெண்டு பன்னிரண்டில் இருபத்தி நாலு இப்போ மூன்றையும் ஆறையும் பார்க்கும்போது மூன்று கூட்டல் மூன்று அப்படின்னு தோணும் ஆனா ஆறுல இருந்து பனிரெண்டு கிடைப்பதற்கு நம்ம இங்க மூண கூட்ட ஆற கூட்டுறோம் அதே மாதிரி பனிரெண்டுல இருந்து இருபத்தி நாலு கிடைப்பதற்கு ஆற கூட்டல பனிரெண்ட கூட்டுறோம் அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம இரு மடங்கா கூட்டிக்கிட்டே போறோம் இந்த எண்ணமைப்பு இன்னும் கூட எளிமையா இருக்கலாம் நம்ம இன்னொரு விதமா யோசிச்சு பார்ப்போமா இப்ப மூனை ஆறையும் பார்த்தா மூன்று பெருக்கள் இரண்டு கூட ஆறு தான் மூன்று பெருக்கள் இரண்டு ஆறு அதே மாதிரி ஆறு பெருக்கல் இரண்டு பனிரெண்டு மறுபடியும் பனிரெண்டு பெருக்கல் இரண்டு இருபத்தி நாலு இப்படி நம்ம பெருக்கிக்கிட்டே போகலாம் இருபத்தி நாலு பெருக்கள் இரண்டு நாப்பத்தி எட்டு தொண்ணூத்தி ஆறு அப்படி இந்த தொடர் வரிசை தொடர்ந்துகிட்டே போகும் அப்போ ஒரு தொடர் வரிசையில ஒரு எண்ணிலிருந்து அடுத்த எண்ணிற்கு செல்வதற்கு ஒரு குறிப்பிட்ட எண்ண கூட்டணும் மட்டும் அவசியம் பெருக்க கூட செய்யலாம் இங்க இரண்டால் பெருக்கின மாதிரி இப்போ மூன்றாவது தொடர் வரிசையை பாப்போமா இரண்டாவது தொடர் வரிசையில இருந்த முதல் இரண்டு எண்கள் மூன்று மற்றும் ஆறு தான் இங்கேயும் இருக்கு இத பார்த்தோனே உங்களுக்கு இரண்டால் பெருக்கணும் அப்படின்னு தான் தோணும் ஆனா இரண்டாவது எண் ஆறிலிருந்து ஒன்பது கிடைக்க நம்ம இரண்டால் பெருக்க முடியாது அதே போல் ஒன்பது பெருக்கல் இரண்டு நமக்கு பனிரெண்டு கிடைக்காது அப்போ நம்ம இன்னொரு விதமா யோசிச்சா மூன்று கூட்டல் மூன்று ஆறு அதே போல் ஆறு கூட்டல் மூன்று நமக்கு ஒன்பதுன்னு கிடைக்கும் மறுபடியும் ஒன்பது கூட்டல் மூன்று நமக்கு பனிரெண்டுன்னு கிடைக்கும் இப்படி நம்ம கூட்டிக்கிட்டே போகலாம் அப்போ ஒரு எண்ணிலிருந்து அடுத்த எண் செல்வதற்கு நம்ம ஏதோ ஒண்ணு திரும்ப திரும்ப பண்றோம் அப்பதான் நமக்கு ஒரு முறையான எண் கிடைக்குது நீங்க ஒரு முக்கியமான நினைவுல வச்சுக்கணும் ஒரு தொடர் வரிசையில முதல் இரண்டு எண்களை பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு வரிசை முறை தோன்றலாம் ஆனா அதே முறை இரண்டிலிருந்து மூன்றாவது எண்ணிற்கும் மூன்றிலிருந்து நான்காவது எண்ணிற்கும் ஒத்து போகுதானும் பாக்கணும் இப்போ இங்க கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசைக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் முதல் தொடர் வரிசையில இருபத்தி ஒன்ன திரும்ப திரும்ப கூட்டிக்கிட்டே போனோம் இரண்டாவது தொடர் வரிசையில இரண்டால் பெருக்கிக்கிட்டே போனோம் மூன்றாவது தொடர் வரிசையில மூன்றை கூட்டிக்கிட்டே போனோம்